வணக்கம். நம்ம வைரல் ட்ரெண்ட் யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். நாளை மகா சிவராத்திரி பிரதோஷம் சனி பிரதோஷத்தோடு சேர்ந்து வருகிறது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்த அந்த நாளை நினைவூட்டும் அந்த தினமாக கூட இது பார்க்கப்படுகிறது. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ஒரு சிறந்த ராத்திரி அப்படின்னே சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து நைட்டு கண் விழித்து நாலு கால பூஜையிலும் பங்கேற்று நம்ம விரதம் இருந்தோன்னா குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லது. நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அந்த சாஸ்திரங்களின் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்கு ஏற்ற நாளாக தான் இந்த மகா சிவராத்திரி நாள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே குளிர்காலம் குறைந்து வசந்த காலமும் கோடைக்காலமும் தொடங்கும் சமயத்தில் தான் சிவராத்திரி வரும். இது நம்ம வாழ்க்கையில் இருக்க இருளையும் அறியாமையும் நீக்கி வாழ்வில் புத்துயிர் பெற ஞான உணர்வை அருளும் ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரி அன்று நாளை சனி பிரதோஷம் அன்று காலையிலேயே எழுந்து குளித்து சிவபெருமானுக்கு வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் இருக்கும் சிவபெருமானுக்கு அழகாக படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சு சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும். நம்மளால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுமோ அதை சிவபெருமானுக்கு வைத்து காலை பூஜை செய்யலாம். அன்னைக்கு முழுவதும் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருப்பாங்க. இரவு முழுவதும், அதாவது 18ஆம் தேதி நாளை இரவு முழுவதும் கண் விழித்து இரவு நடக்கும் நாலு கால பூஜையிலும் கண்ணார பார்த்து சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை கண்ணால் கண்டு நம்ம பிறவி பிராப்தத்தின் நம்ம பிறவியின் பயனை அடையலாம். அப்படி இரவு நேரத்தில் கண் விழிக்க முடியாதவர்கள், ஏன்னா எல்லாருக்குமே உடல்நிலை சரியாக இருக்கும் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த ஒன்றை மட்டும் செய்தாலே போதும், கண் விழித்த புண்ணியம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அன்னைக்கு நாள் முழுவதுமே சிவ சிவ ஓம் நமச்சிவாய இந்த மாதிரி மந்திரத்தை கணக்கில்லாமல் எத்தனை தடவை சொல்கிறோம் அப்படிங்கிற கணக்கே இல்லாமல் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடாமல் உணவு அருந்தாமல் விரதம் இருக்கலாம். முடியாதவங்க பழம் பால் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து இரவு முழுக்க கண் முடியலை கண் முழிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மூன்றாம் கால பூஜை நேரம் என்ன நேரம்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி நள்ளிரவு 12:35 முதல் அதிகாலை 3:46 வரை மூன்றாம் கால பூஜை நேரம். அந்த பூஜை நேரத்திலையாவது அலாரம் வச்சு கண் விழித்து நம்ம வீட்டு பூஜை இலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மனதார வழிபடணும். வீட்டிலேயே தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி சிவபெருமானை அந்த தீப ஜோதியில் கண்ணார பார்க்கலாம். அந்த நேரத்தில் குறிப்பிட்டு அந்த 12:35 அதிகாலை 3:46 வரை நடக்கும் மூன்றாம் கால பூஜையான நேரமான அந்த நேரத்தில் தான் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதாக ஐதீகம் இருக்குது, புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாமும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மூன்றாம் கால பூஜை நேரமான அந்த நேரத்தில் கண் விழித்து தீபமேற்றி அந்த தீப ஜோதியில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் கண்ணால் வழிபட்டு நம் மனதில் இருக்கும் குறையை தீர்த்து கொள்ளலாம். கண் விழிக்க முடியலையே அப்படின்னு மனக்குறையோடு இருப்பவங்க இந்த ஒரு நேரத்தை தவற விடாமல் மூன்றாம் கால பூஜை நேரமான இந்த நேரத்தை தவற விடாமல் கண் விழித்து அந்த நேரம் முழுவதும் சிவாய நமக நமச்சிவாய சிவ சிவ இந்த மந்திரத்தை வீட்டில் ஒலிக்க செய்யலாம். முடியாதவங்க அதை வாயால் உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மூன்றாம் கால பூஜை நேரமான இந்த 12:35 3:46 வரை இந்த நேரத்தை தவற விடாமல் மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்த பலனை முழு பலனையும் அடையலாம். புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம். சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யலாம்.
நம்மளுடைய வைரல் ட்ரெண்ட் சேனலை நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றும் ஒரு புதிய பதிவில், ஆன்மீக பதிவில் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வைரல் ட்ரெண்ட் சேனல் எப்பெல்லாம் பதிவு போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வீடியோவை முழுமையாக பாருங்கள், கேளுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிட்டுருங்க. மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.